திமுக அரசு தமிழக மக்களை தவறாக வழிநடத்துவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஊழல் பெருகிவிட்டதாகவும் திமுக மோசமான அரசியலை முன்னெடுப்பதாகவும் நட்டா விமர்சனம். கோயம்புத்தூரில் இரண்டு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் எதிரொலி. தமிழக கூடுதல் டிஜிபி தாமரை கண்ணன் கோயம்புத்தூருக்கு விரைந்தார். கோவையில் பதற்றத்தை தணிக்க அதிவிரைவு படை போலீசார் சார்பில் கொடி அணிவகுப்பு. நகரின் முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்ற அணிவகுப்பில் வஜ்ரா வாகனமும் இடம்பெற்றது. பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. ஈரோட்டில் பாஜக நிர்வாகியின் பர்னிச்சர் கடையில் டீசல் பாக்கெட்டுகளை வீசி தீ வைக்க முயற்சி. மூடப்பட்டிருந்த கடைக்குள் டீசல் பாக்கெட்டுகளை வீசிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை. கோவை குனியமுத்தூர் இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் காருக்கு தீ வைப்பு. காரின் மேற்பகுதி லேசாக எரிந்து அணைந்த நிலையில் தீ வைத்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சுற்றுச்சூழலின் பெயரால் வளர்ச்சித் திட்டங்கள் தேவையில்லாமல் முடங்காமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். அனைத்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சரின் தேசிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். புதிய தொலைத்தொடர்பு மசோதா 6 முதல் 10 மாதங்களுக்குள் நடைமுறைக்கு வரும். வரைவு மசோதாவை தாக்கல் செய்ய அக்டோபர் 20 வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மௌனமாக இருப்பதன் மூலம் ஆர் ஆசாவின் பேச்சை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கிறாரா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. அக்டோபர் 14 துவங்கி 20 வரை ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. தேர்வுகால அட்டவணை, அனுமதி சீட்டு வழங்கும் விவரம் அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல். புதிய மின் இணைப்பு பெறுவதற்கான கட்டணமும் அறிவிக்கப்படாமல் உயர்த்தப்பட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றச்சாட்டு. கோவை மேட்டுப்பாளையத்தில் 2 பிளைவுட் கடைகளில் பெட்ரோல் குண்டு வீச்சு. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வரும் போலீசார். திருவண்ணாமலை ஆரணி அருகே அரசு பள்ளியில் மாணவனை அடித்ததாக புகார். 2 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட், 2 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம். நெல்லை ராதாபுரத்தில் இயங்கி வந்த எஸ்ஏவி என்ற குவாரிக்கு 31 கோடி ரூபாய் அபராதம். விதிமுறைகளை மீறியும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்தும் கூடுதல் ஆழத்தில் கனிம வளங்களை வெட்டியதற்காகவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. போலி பாஸ்போர்ட் வழக்கில் 41 பேர் குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல். அதில் 14 பேர் மத்திய அரசு ஊழியர்கள், 5 பேர் மாநில அரசு ஊழியர்கள் என்று கியூ பிரிவு போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக தகவல். பிரதமராக வேண்டும் என்ற ஆசையில் பாஜகவின் முதுகில் குத்திவிட்டார் நிதிஷ்குமார். பீகாரின் பாட்னாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காட்டம். இந்தியாவில் ஜனநாயகம் ஆழமடைந்துள்ளது என்பதற்கு அரசியலும் கிரிக்கெட்டும் உதாரணங்கள். அமெரிக்காவில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. பிரம்மோற்சவ விழாவின் போது 12,000 வாகனங்களுக்கு மட்டுமே திருமலை செல்ல அனுமதி. வரும் 27 துவங்கி அக்டோபர் 5 வரை நடக்கிறது திருப்பதி பிரம்மோற்சவ விழா. மும்பை சிவாஜி மைதானத்தில் தசரா பேரணியை நடத்த உத்தவ் தாக்கரே பிரிவினருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. நீதிமன்ற அனுமதியை நடனமாடி வரவேற்ற உத்தவ் தாக்கரே ஆதரவாளர்கள். கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு இந்திய தூதரகம் எச்சரிக்கை. வெறுப்பின் அடிப்படையிலான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அறிவுறுத்தல். ஹிஜாப் அணிய மறுத்ததால் சிஎன்என் தொலைக்காட்சியின் பெண் செய்தியாளருக்கு பேட்டியளிக்க மறுத்த ஈரான் அதிபர். ஐநா கூட்டத்தில் பங்கேற்க ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் ஹிஜாப் விவகாரத்தில் பேட்டி ரத்தானது. ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவராக முன்னாள் வீரர் திலீப் திர்கே ஒருமனதாக தேர்வு. போலோநாத் சிங், சேகர் மனோகரன் ஆகியோரும் நிர்வாகிகளாக தேர்வு. இந்திய பங்குச் சந்தையில் வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 1020 புள்ளிகளும் நிப்டி 302 புள்ளிகளும் சரிந்தது.
2% சரிவால் முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு 400,000 கோடி ரூபாய்க்கு மேல் சரிந்ததாக தகவல்.